உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வெளியூர்ல படிச்ச புள்ள, அது இப்பதான் வந்து இறங்கியிருக்கு. விவரம் தெரியாம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய சிக்கலாயிரும் பாத்துக்க. வாங்க வாங்க வாங்க. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கியே, குடுனே. இங்க பாரு சம்முவோ, உன் மாமன் மேல பிராது கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டியிருக்காப்ல. நாளைக்கு நீ வந்துடணும், அதை சொல்லத்தான் நாங்க வந்தோம். என்ன பிராதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னமோ தெரியாத மாதிரியா கேக்கையா சண்முகம்? அவங்க பொண்ணு கேட்டா நீ தாரம்னு சொல்லி வெத்தலை வாக்க மாத்திட்டு இப்ப என்னடா கொடுத்த வாக்க முறிச்சுக்கான்னு மாத்திட்டு வந்திருக்க, பொண்ணும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இது நியாயம் இல்லப்பா. பிராது அதுதான். சரி, நாங்க நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வரோம். சம்மோ, உனக்கு தெரியாது இல்ல. உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்க போறது அவங்க தான். உனக்கு இருக்கிற ஆதரவும் அவங்க தான். பெரிய இடம், ஆனாலும் கௌரவம் எதுவும் பார்க்காம உன் வீட்டில் வந்து பொண்ணெடுக்க வந்தார்ல. அப்ப எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மாட்டேன்னு சொல்றது சரியில்லப்பா. சொந்த பந்தத்துக்குள்ள இது பஞ்சாயத்து வரைக்கும் போகணுமா? நீங்களே உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்க வேண்டாமா? அண்ணாச்சி, நீங்க சொல்லுதனா மறுக்கல. அவங்க கேட்டாவுக நான் ஒரு அவசரத்தில் சரின்னு சொல்லி அவங்க கொடுத்த வெத்தலை பார்க்க வாங்கிவிட்டேன். ஊருக்குள்ள பத்துல நாலு ஆம்பளைங்க அப்படிதான் இருக்கானுங்க, கூட யாரும் வாழலையா என்ன சொல்லு? உன் மச்சான் அப்படியே இருந்துட போறான், உன் தங்கச்சிய கூட வாழ்ந்து அவளை திருத்த சொல்லு. யார் வேணாங்கிறது? அது என் தங்கச்சியோட வேலை இல்லைனாச்சு, விட்டுருங்க. ஏன்பா, அப்படி என்ன ஊர்ல இல்லாத நடக்க போகுது? அம்புட்டிய, உங்க அத்தை உங்க மாமா கூட வாழலையா? இப்ப வரைக்கும் பொறுத்துக்கிட்டு பூமி அத்தா மாதிரி அங்கதானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி உன் தங்கச்சியும் வாழ்ந்துகிட்டு போறா? அதுதான் ஆதரவுக்கு உங்க அத்தை இருக்காங்கல்ல. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் திருத்துறதுக்காக என் அத்தை எங்களை பெத்து போடலாச்சு. என் அத்தை படாத பாடுபடுதான் இல்லைன்னு சொல்லல. எங்க அப்பாவால அன்னைக்கு நீ வாழ்ந்த வாழ்க்கை போதுமா வாமான்னு கூட்டு வர தெம்பு இல்ல. இனி எனக்கு தெம்பு இருக்கு? என் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டேன்னாச்சே, நான் தரமாட்டேன் என் தங்கச்சிய. என்னப்பா நீ சமூகம் இப்படி எடுத்துரிஞ்சு பேசுன? அப்படி அண்ணாச்சி, பஞ்சாயத்துக்கு வாரம், எங்க தரப்பு என்ன நான் என்ன சொல்லுதோம்? இஷ்டம் இல்லாத இடத்துல கட்டி கொடுக்கறது சரிப்பட்டு வராதுலா. ஏப்பா சண்முகம், ஒண்ணுக்கு மூணு தங்கச்சி வேற இருக்கு. நீ என்ன முடிவெடுத்தாலும் அது மத்த மூணு பேத்தையும் பாதிக்கும்ல. அதையும் யோசிச்சு முடிவெடுக்கணும்ல. யோ, இப்ப என்ன நம்ம வந்த வேலை? என்ன தேவையில்லாம இங்கேயே பஞ்சாயத்தை கூட்டுறிய? அதான் நாளைக்கு பஞ்சாயத்து இருக்குல்ல, சொல்ல வேண்டிய தகவலை சொல்லியாச்சல்ல. நம்ம போயிட்டே இருப்போம், கிளம்பு. இவன் பெரிய இவன்னு போய் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கிய. ஏலே சனியா, அன்னைக்கே உன்னை அடிச்சு ஏத்தி விட்டுருக்கனா, தப்பிச்சு ஓடிப்ட. இன்னைக்கு எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு காப்பியை குடிச்சிட்டு எங்களே தப்பா பேசுதியோ? ஒழுங்கா போயிடு, ஏதாச்சும் செஞ்சு விட போற உன்னே. பாப்போம் பாப்போம். யோ, அதான் எல்லாம் சொல்லியாச்சு இல்ல? கிளம்புங்க கிளம்புங்க கிளம்பு. என்ன சண்முகம், உன் மாமுகிட்ட போய் முடி நிக்கிற? ஏதோ பார்த்து பேசி முடி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போங்க போங்க வாங்க. சண்முகம், இந்த நியாயம் தருமோ? அம்புட்டு எங்கிட்டயும் இருந்துச்சு, அப்படி இருந்தும் நான் தோத்து போன ஒரு பஞ்சாயத்து இருக்கு. எப்போ என்ன சொல்லுத? இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த பஞ்சாயத்துல நான் தலகுனிஞ்சிருந்தேன்ல. அம்மா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பஞ்சாயத்துல நிப்பாட்டி வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாள். இப்ப அதான் எனக்கு ஞாபகத்துல வருது. எப்போ இதுவரைக்கும் நான் இதை பத்தி உன்கிட்ட பேசினதும் இல்லை, நீயும் இதை பத்தி என்கிட்ட சொன்னதில்ல. மொத்த முறையா கேட்க சொல்லுப்பா, அம்மா ஏன்பா நம்மளை விட்டு போச்சு? தெரியலையே ஐயா, தெரியலையே. இப்ப வரைக்கும் இந்த கேள்விக்கு எனக்கு வேண்டாம், தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுது ஐயா, உங்க அம்மா கெட்டவ கிடையாது.
அவ சாமி மாதிரியா? நான் தொட்டு தலையிட்ட என் சூடாமணி தெய்வம் மாதிரி சத்தியமா சொல்ற அவ பத்தினியா? விட்டுட்டு யாரு கூடிய ஓடி போற அளவுக்கு அம்மா ஒண்ணும் மோசமானவ கிடையாதுயா. அம்மட்டு என் மனசுக்கு தெரிஞ்சு நான் யார்கிட்ட போய் இதை சொல்ல? உமை மாதிரி எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். அன்னைக்கு அந்த பஞ்சாயத்தில் போய் தலை குனிச்சு நின்னையா, அத்தனை பேர் சத்தத்துக்கு நடுவில் என் குரல் எடுபடவே இல்லையா. எப்போ எங்கிட்டு தாம்பா போச்சு அம்மே? அது தெரிஞ்ச நான் போய் கூட்டு இருக்க மாட்டேன் ஐயா. சொந்த பொந்த கல்யாணத்துக்கு போறப்ப எசக்கியை கூட்டு போனாயா? வேணாம், எசக்கிய விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். உன வரவே இல்லையே படுபாவி. இந்த ஊருக்கார பல்லுலாம் சேர்ந்து கதையை கட்டி விட்டானுவோ. இல்ல, நான் தப்பு பண்ணலன்னு அவளே வந்து அவ வாயால சொன்னத்தான அது சத்தியம். ஆனா அவதான் வரவே இல்லையே. எனக்கு பரவாயில்லப்பா, இந்த பொம்பளை பிள்ளைகளை விட்டு போயிருக்கப்பா. அதுதான் இப்பவும் வருத்தமா இருக்கு. என்னதான் எனக்கு அவன் மேல கோபமோ வருத்தமோ இருந்தாலும், ஆனா அடி மனசுல அவன் நல்லவன் நான் நம்புதம்பா. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒண்ணு, அது என்ன நடந்திருந்தாலும் என் அம்மா தப்பானவ இல்லப்பா, அத நான் நம்புதேன். ஐயா, இந்த ஊருக்கார பையன் 1000 சொல்லிட்டியா? அத பத்தில எனக்கு கவலையே இல்லை. நான் தொட்டு தாலிட்டுல என் சூடாமணி பத்திரமாத்து தங்கையாவா? பத்திரமாத்து தங்கம் இம்புட்டு அவமானி தாக்கிட்டு உசுரோட இருக்கேன்னா எதுக்கு? அன்னைக்கே உத்தரத்துல தொங்கி இருக்கணும்னு எனக்கு தோணி இருக்காது. என்னப்பா நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இல்ல, அப்படி நான் பண்ண மாட்டேன், அப்படி நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணலாம் இந்த ஊருக்கார பயிலுக்கு அவனு சொல்றது நானே சொல்ல மாதிரி ஆயிராது. செய்ய மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என் சூடாமணி திருப்பி வருவாய்யா. அவன் வந்து சொல்லுவா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எல்லாத்தையும் புட்டு புட்டு வாப்பா. அப்பா இந்த ஊருக்கு தெரியாம நல்லவன். எப்போ விடு, அது வரைக்கும் இந்த உசுறு போவாதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.